வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் குறித்த வியூக வகுப்புகளில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதிலே நான்கு பிரதானமான வேட்பாளராக மாறியிருந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதில் இருந்த இழுபறி சிக்கல் நிலையானது இப்பொழுது மாறி தமிழ் பொது கட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டமைப்பு இப்பொழுது தன்னுடைய வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், அநேகமாக இவருக்குத்தான் இந்த பொது வேட்பாளராக நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரிய நேத்திரனை இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் கொழும்பை பொறுத்தவரையில், அவற்ற தெற்கை பொறுத்தவரையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்று அழைக்கப்படுகிற மிகப்பெரிய கூட்டணியை கொண்ட பல்வேறு கட்சிகளை கொண்ட சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலான கூட்டணி இன்று தன்னுடைய முழுமையான கூட்டணி விவரத்தை அறிவித்து தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் நாமல் ராஜபக்ச வடக்கிலே இருக்கின்ற தமிழ் இளைஞர் யுவதிகளின் வாக்குகள் தனக்குத்தான் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றார். இது எப்படி என்று நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லூர் திருவிழா நாளை 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கும் போது இதற்கான தடபுடல் ஏற்பாடுகள் இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தன. இதுபோல நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற முற்கூட்டிய நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கின்றன. சில விமர்சனத்துக்கு உள்ளாகி இருப்பதும் இங்கே முக்கியமானது. இதுவே இலங்கையின் நீதிமன்றமானது சில நெருக்கமான முடிவுகளை அண்மைக்காலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தீர்க்கமான முடிவுகள் நிச்சயமாக எதிர்கால நீதித்துறையின் மீதான மக்களுக்கான நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விடயங்களாக அமைந்திருப்பதை பற்றி நான் பாராட்டி சிலாகித்து சொல்லியிருக்கிறேன். இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்மானம், முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் ஒருவருக்கான மரண தண்டனையை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களையும் பார்க்கலாம். இதுவேளையில் பங்களாதேஷில் நிலைமை ஓரளவுக்கு தனிவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அண்மை காலமாக இடம்பெற்று வந்த அரசியல் இடுபறிநிதை, அதுபோல மாணவர்கள் போராட்ட காரணமாக பங்களாதேஷின் பொருளாதாரம் சரிந்ததும் வலிமையான நிலை கேள்விக்குறியான நிலையில் இப்பொழுது நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் அவர்களது நாட்டின் புதிய இடைக்கால தலைவராக பொறுப்படுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது விவரமான செய்தி தமிழ் பொது கட்டமைப்பு. இந்த தமிழ் பொது கட்டமைப்பை பொறுத்தவரையில் 9 கட்சிகள், தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் சார்பாக ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது. இதில் முக்கியமாக முன்னின்று உழைத்தவர்களில் ஒருவர் சிவி விக்னேஸ்வர், இன்று யாழ்ப்பாணத்திலே வைத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் போட்டியிடப் போகிறார் என்று அறிவிக்கப்படுவது பற்றி நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இவருக்குத்தான் இப்போது வாய்ப்புகள் இருப்பது பற்றி குறிப்பிடப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இருந்தேன். 4 பேர் பரிந்துரைக்கப்பட்டு, இதில் சந்திரனேறு சந்திரகாந்தன், அதுபோல முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் கொழும்பை சேர்ந்த ஜனாதிபதி சட்டத்தனை கே வி தவராசா மற்றும் மட்டக்களப்பைச் சேர்ந்த பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் ஆகியோரது பெயர்கள் முன்மொழியப்பட்டிருந்தாலும் இறுதிக்கட்டத்தில் 2 பேர், கே வி தவராசா மற்றும் அரியநேத்திரன் ஆகியோரது பெயர்கள் இறுதிக்கட்டத்துக்கு வந்து இறுதியாக அரியநேத்திரன் தெரிவு செய்யப்படுகின்றனர். யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று அழைக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல பேர் இங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சந்திப்பில் இது தொடர்பான அறிவிப்பு தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவரும் இந்த தமிழ் பொது கட்டமைப்பின் முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவருமான சட்டத்தனி நானா ஸ்ரீகாந்தாவினால் அறிவிக்கப்படும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர், மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ப. அரியநேத்திரன் அவர்களை சில வார்த்தைகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு நான் உரிமையோடு அழைக்கின்றேன். எங்களுடைய முதலாவது பிரசார கூட்டத்திலே அவர் தன்னுடைய வழக்கமான பாணியிலே மிக விரிவான முறையிலே கருத்துக்களை வழங்குவார். இன்றைய தினம் மிக சுருக்கமாக, அதே நேரத்தில் தனது வேட்பு தொடர்பிலே அவசியமான அர்த்தமுள்ள கருத்துக்களை வழங்குவதற்கு அவரை நான் மிக தாழ்மையோடு அழைக்கின்றேன். இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான உடன்படிக்கை ஒன்று அண்மையில் தமிழ் சிவில் சமூகத்துக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்று சொன்னால், இதற்கு முன்னின்று உழைத்திருந்த சி வி விக்னேஸ்வரன் மற்றும் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கணநாதன் இல்லாவிட்டால் தெலுங்கு கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரும் இந்த நாளில் பிரசன்னமாகி இருக்கவில்லை. பிரதானமாக நானா ஸ்ரீகாந்தா மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோர் இங்கே முன்னின்று உழைத்திருந்தவர்கள், அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். தமிழ் மக்கள் கூட்டணி, டெலோ, ப்ளோ, டிபிஆர்எல்எஃப், தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி என்பனவும் இதற்கு ஆதரவு வழங்கியிருந்தன. இலங்கை தமிழரசு கட்சி இதுவரைக்கும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தங்களுடைய நேரடியான நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஆனால் தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களும் காலஞ்சென்ற சம்பந்தனும்
இந்த பொது வேட்பாளருக்கு ஆன விடயத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். ஸ்ரீதரன் முன்னின்று இதற்கு ஆதரவு தெரிவித்திருந்ததோடு சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்த சில பரிந்துரைகளை ஆதரித்திருந்தார். ஆனால் அவர் இப்போது மௌனம் காக்கிறார். சி வி விக்னேஸ்வரன் இந்த விடயத்தை சொன்ன வேளையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தவர்கள் ஒரு பக்கம் இருக்க, தமிழரசு கட்சியின் தேர்தல் என்று இடம்பெற்ற வேளையில் அங்கே சுமந்திரனும் ஸ்ரீதரனும் மோதிக்கொண்ட அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக நின்று தங்களுடைய கருத்து உரைத்தவர்களில் கே வி தவனாசாவும் மிக பிரதானமானவர். அதுபோல கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அரிகநேத்திரனும் ஸ்ரீதரனுக்கு மிக ஆதரவாக செயற்பட்டவர் என்ற விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே இதன் பின்னணியில் இந்த விடயத்தில் வரும்போது தமிழரசு கட்சியின் பொதுக்குழுவில் இருக்கின்ற அரிகநேத்திரன் இப்போது வேறொரு கூட்டமைப்பைச் சேர்ந்த, அதுபோல தமிழரசு கட்சிக்கு நேரடியாக தன்னுடைய கொள்கை ரீதியிலான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற இந்த பொது கட்டமைப்பு சார்பாக ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுது போட்டியிட உள்ள அரிகநேத்திரனை பற்றி ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற விடயத்தையும் அரசியல் அவதானிகளும் மக்களும் ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றனர். தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வை வெளிக்காட்டுவதற்காக ஒரு வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்த இங்கே இருக்கின்ற மதிப்புக்குரிய இந்த பொதுச்சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தந்தை செல்வாவினை மனதில் நிறுத்தி நான் முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு கூறிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள், நான் வெறும் அடையாளம், அதாவது ஒரு தமிழ் தேசியத்தான் அதில் இருக்கின்றது, அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கு அல்ல. மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு பல் நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலிலே வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன். அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எமது கட்டமைப்பு முன்னெடுக்கும். அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நான் இதிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதுதான் எனது உண்மையான நிலைப்பாடு. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ப. அரிகநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக சுயேட்சையாகவே களமிறக்கப்பட்டுள்ளதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருந்தது. பொது வேட்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் என்பதனால் சுயேட்சையாக அவர் போட்டியிட முடியும். அதனால் அவர் சுயேட்சையாகவே போட்டியிடுகிறார் என்றும், தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடக்கூடிய 75 முதல் 80 பேர் வரையிலான பெயர்களை பரிசீலித்து இறுதியாக பாக்கிய செல்வம் அரிகநேத்திரனை தெரிவு செய்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய நாளில் இங்கே குறிப்பிட்டிருந்தார். திரு அரிகநேந்திரம் அவர்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பாக, இலங்கை வாழ் தமிழ் மக்களின் சார்பாக அவரை நாங்கள் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததன் காரணமாக அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கப்படுவார். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையகம் தேர்தல் நியமனங்கள் செய்யப்பட்டது, வேட்பாளர் நியமனங்கள் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார்கள். ஆகவே அதுவரை அது என்ன சின்னம் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளராக தமிழ் மக்கள் சார்பாக திரு அரிகநேந்திரன் அவர்கள் இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கின்றார். இந்த விடயமானது ஒரு சிக்கலான விடயத்தை இங்கு ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்கப் போகிறார். தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும், அதுபோல் அவர் ஜனாதிபதி தேர்தலில் நிற்பது பற்றி இப்பொழுது தமிழரசு கட்சி என்ன விதமான உத்தியோகபூர்வமான கருத்தை வெளியிடப் போகிறது, நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்படுமா என்பதைத்தான் ஆர்வத்தோடு பார்த்திருக்கிறோம். இதேவேளையிலே இத்தனை காலமும் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்த பல பேர் இப்போது அரிகநேத்திரனின் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்ட பிறகு தங்களுடைய நிலைப்பாட்டை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கிறோம். ஒரு விடயம் இதில் நல்லது, வடக்கு கிழக்கு என்ற வேறுபாடு இல்லாமல் அண்மை காலத்தில் கூட விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டது பல பேரால், இது வடக்கை நோக்கி இல்லாவிட்டால் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு வேட்பாளரை தான் நடத்தப் போகின்றார்கள் என்று, இல்லை கிழக்கு மாகாணத்திலிருந்து நாங்கள் ஒருவரை கொண்டு வருகிறோம் என்று அரிகநேத்திரனின் பெயர் இங்கே வந்திருக்கிறோம். எனவே அரிகநேத்திரன் இப்பொழுது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்ட பிறகு பொது வேட்பாளராக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கிறார், தமிழ் பொது வேட்பாளராக அவர் நிறுத்தப்படுகிறார் என்று வரும்போது இப்போது
மக்கள் குறிப்பாக பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் வேண்டும் என்கிறது பலத்தை நிரூபிக்க என்று வருவோர் இவரால் எத்தனை வாக்குகளை பெற்றுக் கொள்ள முடியும்? இவர் கொண்டு வருவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமையுமா என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு முன்வைப்பார்கள் என்பதை ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு தங்களுடைய முழுமையான சக்தி ஒன்றை தாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் கூட்டணி இந்த நாளில் வெளிப்படுத்தப்படுகின்றது. இதில் மிக தெளிவாக அவர்கள் சொல்கின்ற விடயம், இது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் கூட்டணி என்று அவர்கள் அறிவித்திருப்பது. எனவே சஜித் பிரேமதாச தலைமையிலான பங்காளி கட்சிகள் இப்பொழுது ஒப்பந்தத்தை இன்றைய நாள் செய்து கொண்டு கொழும்பு சுகததாச உள்ளரங்கில் மிக கோலாகலமான ஒரு நிகழ்வாக இது இடம்பெற்றது. பொதுவாக கொழும்பு சுகததாச உள்ளரங்கு அரசியல் கட்சிகளின் தேசிய மாநாடுகள் நடைபெறுகின்ற ஒரு இடமாக இருக்கு. ஆனால் இன்றைய நாளில் இந்த பங்காளி கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரு முக்கியமான விடயமாக இது அமைந்திருந்தது. இதிலே ஐக்கிய மக்கள் சக்தி, அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான கட்சி, இந்த கட்சி கூட்டணியை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்த ரவுஃப் ஹக்கீம் தலைமையிலான ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் மனு கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி, தனஸ் அழகப்பெருமா இவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்து வந்தவர், அவரது கட்சியின் அவரது தலைமையிலான சுதந்திர மக்கள் காங்கிரஸ் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தயாசரி ஜெயசேகர் அணி, இப்போது அப்படித்தான் குறிப்பிட வேண்டும், இந்த கட்சிகள் ஒப்பந்தத்திலே கையெடுத்துட்டன. முன்னைய தேர்தல்களில் நேற்று நான் குறிப்பிட்ட விடயம், நேற்றைய என்னுடைய நேரலை செய்தியும் இறுதிக்கட்டமாக சொன்ன விடயம், ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இத்தனை காலமும் தேசிய தேர்தல் என்று வரும் வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து பயணித்தது. ஆனால் அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பக்கம் செல்வதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டது. அடுத்த வாரம்தான் தங்களது தேர்தல் பற்றிய அறிவிப்பு வழியாகும் என்று குறிப்பிட்ட வேளையில் இன்று அவர்கள் சார்பாக எந்த ஒரு கருத்தும் வெளிப்படுத்தப்படவில்லை. ரிஷாத் பதியுதீனின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அன்றைய நாளில் பங்கெடுக்கவில்லை. எனவே இனி வரும் நாட்களில் இது பற்றிய முடிவுகள், நகர்வுகள் அறிவிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இதை பற்றி தமிழ் அரசு கட்சியைச் சேர்ந்த சுமந்திரன் கடுமையாக விமர்சித்திருக்க, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைதி காத்திருக்க, இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கப் போவது பற்றி தெரிவித்திருக்க, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் தொடர்பாக ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். இன்றைய நாள் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் என்று அவர் கூறுகிறார். இந்த காரணம், இதற்கான காரணமாக அவர் சொல்கின்ற விடயம், பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் மற்றும் ஏராளமான ஏனைய சமயங்களைச் சேர்ந்தவர்களும் சிங்களவர்களும் தமிழர்களும் முஸ்லீம்களும் இணைந்துள்ள இந்த கூட்டணி இலங்கையர் கூட்டணியாக இருக்கிறது. எனவே இலங்கையர்களாக ஒன்று கூடக்கூடிய இடமாக இருக்கின்ற ஒரே ஒரு கூட்டணி இது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஏனைய கட்சிகளும் நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள இந்த மெகா கூட்டணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் நாமல் ராஜபக்ச அவரது குறி வடக்கு கிழக்கு, குறிப்பாக வடக்கில் உள்ள இளைஞர்கள் யுவதிகள் குறித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு மிக நெருக்கமான நண்பரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மத்திய குழுவைச் சேர்ந்த வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான கீதானந்த் காசிலிங்கம் இது பற்றி குறிப்பிடும் போது, வடக்கே சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளோடு அதிக அளவில் மிக நெருக்கத்தை பணி வருகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேசிய அரசியல்வாதியாகவும் இருப்பவர் நாமல் ராஜபக்ச. எனவே அங்குள்ள இளைஞர் யுவதிகள் நாமல் ராஜபக்சவுக்கு வாக்களிப்பார்கள் என்று குறிப்பிட்டுகின்றனர். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி என்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது பற்றி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. தனது கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆதரவு வழங்காமல் யாருக்கு அவர்கள் ஆதரவு வழங்குவார்கள்? ஒருவேளையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன போல யோசித்தார்கள் தெரியவில்லை. அவர்கள் அவ்வாறு குறிப்பிடும் போது, ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரான வஜிர அபய குணவர்தன குறிப்பிடும் போது, நாமல் ராஜபக்சவோ சஜித்தோ ரணிலுக்கு நேரடி போட்டியாக இருக்கப் போவதில்லை என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இதுவேளை இம்முறை இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை 24 வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தியிருப்பதாக தெரிகிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 11 வேட்பாளர்கள், 12 சுயேட்சை வேட்பாளர்கள், அதுபோல இதுவரைக்கும் தேர்தல் திணைக்கிடத்தினால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் என்று மொத்தமாக 24 பேர் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்று 8 தேதி 2 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் பண்டார மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அனுர சின்னி ஜாரத் ஆகியோர் சுயேட்சை வேட்பாளர்களாக இப்பொழுது போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற வேளையில் கொழும்பை பொறுத்தவரையில் இன்னமொரு மிக முக்கியமான விடயங்கள், இரண்டு நீதிமன்றம் தொடர்பான இரண்டு விடயங்கள் இடம்பெற்றன. ஒன்று, முன்னாள் பிரதி காவல்துறை அதிபருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட விடயம். இந்த முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் வாஸ் குணவர்தன, அவரது மகன் ரவீந்து குணவர்தன் ஆகிய இரண்டு பேரும் கொழும்பில் உள்ள ஒரு வர்த்தகரை கடத்திச் சென்று 2013 11 வருடங்களுக்கு முதல் அவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். 2013 பம்பலப்பட்டி பிரதேசத்தில் வசித்து வந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமது ஷியாம் என்பவரை தான் கடத்திச் சென்று சித்திரவதை செய்து பணத்தை பின்னணியாக கொண்ட இவர்களது இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டது. இந்த இரண்டு பேருக்கும், முன்னாள் பிரதி காவல்துறை அதிபர் வாஸ் குணவர்தன், அவரது மகன் ரவீந்து குணவர்தன் ஆகிய இரண்டு பேருக்கும் இன்று மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. வாஸ் குணவர்தன, அவரது மகன் ரவீந்து குணவர்தன மற்றும் இதர பிரதிவாதிகள் அந்த தண்டனைகளிலிருந்து தங்களை விடுவிக்குமாறு கூறி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேன்முறையீட்டு மனு இன்றைய நாளில் உச்சநீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டு இந்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டது மிக முக்கியமான ஒன்று.
இதேவேளை இம்யூனோகுளோபின் மருந்து தரமற்ற மருந்து இலங்கையில் இறக்குமதி செய்த குற்றம் தொடர்பாக தொடர்ச்சியாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அண்மை காலமாக அண்மையில் சில மாதங்களாக தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிக ரம்புக்வெல உள்ளிட்ட நால்வருக்கு தொடர்ந்து விளக்கமறியல் வழங்கப்பட்டிருப்பது இன்று முக்கியமானது. மாளிகைக்கந்த நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான அறிவித்தலை இந்த நாளில் வெளியிட்டது. இதனை சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளரான ஜனக சந்திரகுப்த மற்றும் சுகாதார அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளரான சமன் ரத்நாயக் ஆகியோர் இன்று பிணையிலே விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஏனைய நால்வர் தொடர்ந்து விளக்கமறியலில் வருகின்ற 22ஆம் தேதி வரை வைக்கப்பட மாளிகைக்கந்த நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதேவேளை நாடாளுமன்றத்திலே இன்றைய நாளில் மன்னார் இளந்தாய் சிந்துஜாவின் மரணம் தொடர்பான விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் இதற்கு பதில் வழங்கி இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், இதிலேயே சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் இல்லாவிட்டால் வைத்தியசாலையைச் சேர்ந்த ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் மீதான குற்றங்கள் உறுதிப்படுத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார். இன்றைய நாளில் இடம்பெற்ற மருத்துவ திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிய போது மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இந்த விடயத்தை பற்றி முன்வைத்திருந்தார். மன்னார் வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரியராஜ் சிந்துஜா என்ற இளம் தாயின் மரணம் பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மரணம் குறித்த துரிதமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும், வைத்தியசாலை தரப்புகள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை பற்றி அவர் இங்கே எடுத்துரைத்திருந்தார். இந்த விடயம் தொடர்பாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன பதிலளிக்கும் வேளையில் இந்த விடயம் தொடர்பாக விசேட அவதானம் செலுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, இது தொடர்பான விசாரணை அறிக்கையை இதுவரை தாங்கள் ஆராயவில்லை என்றும் குறித்த விடயத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அது தொடர்பாக நிச்சயமாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார். இது மட்டுமல்லாமல் நாட்டில் நோயாளிகளை பாதுகாப்பது தொடர்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும், எனவேதான் புதிய சட்ட மூலம் ஒன்றை முன்வைத்திருப்பது பற்றி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த மரணம் ஏற்படுத்திய சர்ச்சை அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற மக்கள் அழுத்தங்கள் சமூக வலைத்தளத்தில் தெரிவிக்கப்பட்டு வரும் விடயங்கள் ஆகியன குறித்து இப்போது அவதானிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு உண்மையில் அங்கே குற்றம் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த தாய் சார்ந்த குடும்பத்துக்கும் அந்த குழந்தைக்கும் இழப்பீடுகள் பொருத்தமான வகையில் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பல பேர் குறிப்பிட்டு வருகின்ற ஒரு விடயம். இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதை தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்ப்போம், அவதானித்திருப்போம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த நிலையில் சம்பிரதாயபூர்வமாக கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை எடுத்து வர நிகழ்வு இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது. அதாவது 8ஆம் தேதி வியாழக்கிழமை செங்குந்தர் பரம்பரையினால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை சம்பிரதாயபூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கம். இதன் அடிப்படையில் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள கொடிச்சீலை உபகாரரின் வீட்டிலிருந்து கொடிச்சீலை யாழ்ப்பாணம் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டு அங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அதைத் தொடர்ந்து வழமை போல அங்கிருந்து கொடிச்சீலை சிறிய ரதம் ஒன்றின் மூலம் பருத்தித்துறை வீதி ஊடாக நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை இன்றைய நாளில் வந்தடைந்தது. ஆலய வெளிவீதி வலம் வந்து சுப நேரத்தில் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் வந்து கையடிக்கப்படும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா தொடர்ந்து 25 நாட்கள் இடம்பெறும். இன்று கொடிச்சீலை கொண்டு வரப்பட்டு கையடிக்கப்பட்ட அந்த நிகழ்வின் சில முக்கியமான கட்டங்களை இந்த செய்தி காணொலியில் பாருங்கள். அதைத் தொடர்ந்து நல்லூர் ஆலயம் பற்றி இன்றைய நாளில் எழுந்திருக்கின்ற இன்னும் ஒரு புதிய சர்ச்சை, அதுபோல இந்த ஆலயத்தின் மகோத்சவம் தொடர்பாக இம்முறை ஏற்படுத்தப்பட்டிருந்த வீதி தடைகள் மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகள் பற்றிய முக்கியமான செய்தி ஒன்று காத்திருக்கிறது. வருடாந்தம் 25 நாட்கள் இடம்பெறுகின்ற இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழாவின் போது வீதிகள் மூடப்பட்டு போக்குவரத்து ஒழுங்குகள் மாற்றி அமைக்கப்படுவது வழக்கம். கடந்த முறையும் இவ்வாறு இந்த வீதி போக்குவரத்து ஒழுங்குகள் மாற்றி அமைக்கப்பட்டதும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டதும் பல்வேறு அதிருப்திகளை ஏற்படுத்தியிருந்தது.
இம்முறையும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வளாகத்தை சுற்றி சில மாற்றங்களோடு வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதோடு ஆலயத்தின் பின்புறம் உள்ள பருத்தித்துறை வீதியானது இரும்பு தகடுகளால் முற்றாக அடைக்கப்பட்டுள்ளது. இம்முறையும் கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கின்ற இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று கருதப்படுகிறது. நல்லூர் திருவிழா நேரங்களில் அதிகரித்த பக்தர்களின் எண்ணிக்கை காரணமாக வீதி தடைகள் மூலமாக கடந்த வருடம் பல்வேறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்றன. பக்தர்கள் பலர் மயக்கமுற்றதோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் இருந்தார்கள். இம்முறை மீண்டும் இந்த விடயங்கள் எதுவும் கவனத்தில் கொள்ளப்படாமல் பருத்தித்துறை வீதி முற்றாக அடைக்கப்பட்டுள்ளதோடு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள கம்பிகாலிலான் ஆன தடையும் கூட மக்களை சரியான முறையில் பொருட்படுத்தாமல் வீதி தடைகள் கண்மூடித்தனமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஆலய முன்வீதியில் ஆலயத்துக்கு முன்னால் சுதந்திரமான முறையில் மக்கள் நடந்து செல்வதற்கு இடையூறாக மாற்றுத்திறனாளிகள் பாதைகளை உபயோகிக்க முடியாதவாறு இராணுவ சோதனை சாவடிகள் போன்ற அமைப்பையுடைய புதிய வீதி தடைகள் மிகப்பெரிய விமர்சனங்களை இன்றைய நாளில் சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருக்கின்றன. பொதுமக்கள் அதிக அளவில் வரும்போது வீதிகளில் இவ்வாறான தடைகளை ஏற்படுத்துவது தேவையற்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதோடு சில வழிகளில் மயக்கமடைந்து கீழே விடக்கூடிய பக்தர்களுக்கு காயங்களும் ஏற்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. முடிந்தவரை இந்த தடைகளை தடுத்த யாழ்ப்பாண மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பல பேர் சமூக வலைத்தளங்கள் ஊடாக கோரிக்கை விடுத்ததை அவதான். இந்த நிலையில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆளுகைக்குட்பட்ட பருத்தித்துறை வீதியில் யாழ்ப்பாண மாநகர சபையால் பொதுமக்களுக்கு உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வீதி தடை தொடர்பாக பல தரப்பினராலும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து இந்த ஆணைக்குழுவால் இதைப்பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். எனவே இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு வெள்ளிக்கிழமை முற்பகல் 11:30 கோவில் வீதியில் அமைந்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகியோருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் மேலும் நேற்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விடயம் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் நல்லூர் கந்தரின் தரிசனத்துக்காக வருகின்ற பக்தர்கள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் ஆனால் அவர்களுக்கான பாதுகாப்புகள் சரியான முறையில் வழங்கப்பட்டு எந்தவிதமான அசம்பாவிதமும் இல்லாமல் இம்முறை இந்த நல்லூர் ரதோத்சவம் நல்லூர் மகோத்சவம் மிகச் சிறப்பான முறையில் இடம்பெற வேண்டும் என்றும் பல பேர் எதிர்பார்க்கின்றார்கள். நல்லூர் வருடாந்த மகோத்சவம் பற்றிய தகவல்கள் மற்றும் நேரலை ஆகியவை வழமை போல இம்முறையும் இந்த ARVolution நியூஸ் வழியாக உங்களுக்காக தொடர்ச்சியாக வந்து செல்லும். இறுதியாக முக்கியமான ஒரு வெளிநாட்டு செய்தி. பங்களாதேஷில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் நாம் அனைவரும் அறிந்ததே. மக்கள் புரட்சி என்று ஆரம்பித்து அங்கே இடம்பெற்று வருகின்ற வன்முறைகளில் இதுவரை 500 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இன்று வரை அந்த வன்முறைகள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன. மக்கள் புரட்சி வெடித்ததை அடுத்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு தப்பியோடு இந்தியாவில் சரண் புகுந்தார். இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக பங்களாதேஷ் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இராணுவம் இப்போது இடைக்கால ஆட்சியை பொறுப்பெடுத்துக் கொண்டாலும் இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஜனநாயக அடிப்படையில் உருவாக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கருதுகின்றார்கள். இதையடுத்து அவர்களது தெரிவாக இருப்பவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணரான முகமது யூனுஸ். நுண்கடன் வசதிகளை ஏற்படுத்தினார் என்ற அடிப்படையில் அவருக்கான மிகப்பெரிய கௌரவம் நோபல் பரிசாக வழங்கப்பட்டது. ஆனால் பங்களாதேஷ் அரசாங்கம் இவரை சிறையடித்தது. 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து விடுவிக்கப்பட்ட பிறகு இவர் பிரான்சுக்கு சென்று அங்கே வசித்து வந்திருந்தார். மாணவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இப்பொழுது பங்களாதேஷ் திரும்பியிருக்கின்ற முகமது யூனுஸ் இடைக்கால பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். இதையடுத்து பங்களாதேஷில் தற்காலிக இடைக்கால ஜனநாயக நிர்வாகம் ஒன்று திரும்பும் என்றும் அங்கே ஜனநாயக மரணம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டம், அங்கே இடம்பெற்ற அண்மைக்கால வன்முறைகள், அதுபோல இப்போதைய நிகழ்வுகள் ஆகியவற்றை தனிக்காணொலியாக இன்று தருகிறேன்.